ஒரு தேதி ஒரு செய்தி. மார்கரெட் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் படித்து முடித்து கெமிஸ்டாக வேலை பார்த்து கொண்டிருந்தார். கன்சர்வேட்டிவ் கட்சியின் சார்பாக நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டு முறை நின்று தோற்றாலும் மனம் தளராமல் மீண்டும் நின்று வென்றார். படிப்படியாக உயர்ந்து ஹீத் என்பவரின் அமைச்சரவையில் கல்வி மற்றும் மருத்துவத்துறை அமைச்சரானார். 7 முதல் 11 வயது வரை இருந்த குழந்தைகளுக்கு அரசே பால் வழங்கும் திட்டத்தை செலவினம் என்று சொல்லி குறைக்க போய் பெருத்த அவப்பெயரை சந்தித்தார். ஹீத் அடுத்த தேர்தலில் தோற்ற பின்பு இவர் கட்சி தலைவரானார். பின்னர் இங்கிலாந்தின் பிரதமரும் ஆனார். இரும்பு பெண்மணி என்று எதிரி நாடான ரஷ்யாவின் பத்திரிகைகள் குறிக்கிற அளவுக்கு இவரின் செயல்பாடுகள் இருந்தன. அரசு பொதுமக்களுக்கு செய்யும் செலவுகளை குறைத்தார். தனியார் மயத்தை துரிதப்படுத்தினார். போராட்டம் என்று குதித்த சுரங்க தொழிலாளர்களை இரும்பு கரம் கொண்டு அடக்கினார். தொழிற்சங்கங்களுக்கு எண்ணற்ற கட்டுப்பாடுகள் இவர் ஆட்சி காலத்தில் விதிக்கப்பட்டன. மறைமுக வரிகள் அதிகப்படுத்தப்பட்டன. முதல் முறை ஆட்சியில் இருந்த பொழுது அர்ஜென்டினா நாட்டுடன் இருந்த ஃபாக்லாந்து தீவு சிக்கலை போர் செய்து இங்கிலாந்து வசமாக்கி தன்னை நிலைநிறுத்தி கொண்டார். ஆட்சியை விட்டு இறக்கவே முடியாது என நினைக்கப்பட்ட காலத்தில் தன் சொந்த கட்சி சகாக்களாலேயே வெளியேற்றப்பட்டார். எனினும் அவர்காலத்தில்தான் பனிப்போர் என்பது புரிந்துணர்வால் கட்டமைக்கப்பட்டு படிப்படியாக காணாமல் போனது. அவரை பற்றி ஒரு பிரபலமான ஜோக் ஒன்று உண்டு. ரொனால்ட் ரீகன், கோர்பச்சேவ், மார்கெட் தாட்சர் மூவரும் ஒரே நாளில் சொர்க்கலோகம் போனார்கள். கடவுள் நீ என்ன செய்தாய் என ஒவ்வொருவரிடமும் தனித்தனியாக கேட்டார். அவரவர்கள் சொன்னதும் ரீகனுக்கு தனது இடப்புறத்தையும் கோர்பச்சேவுக்கு தனது வலப்புறத்தையும் கொடுத்தார். மார்கெட் தாட்சரை நோக்கி, மகளே, நீ என்ன நல்லனவற்றை உன் நாட்டிற்கு செய்தாய் என கேட்டார். தாட்சர் கம்பீரமாக சொன்னார், இரண்டு விஷயங்கள். நான் உங்களுக்கு மகள் இல்லை. அடுத்தது அது என் சீட். முதலில் எழுந்திருங்கள் என்றாராம். அதுதான் மார்கெட் தாட்சர்.